வெல்கம் டு தோபிஸ் கிச்சன். இன்னைக்கு கர்ணக்கிழங்கு கார குழம்பு வாழைக்காய் வறுவல். இது எப்படி பண்ணேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ கடுகு போட்டுடலாம். பெருங்காயம் கொஞ்சம், ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுடலாம். இடிச்ச பூண்டு, இஞ்சி இடிச்ச பூண்டு, இடிச்ச இஞ்சி, இது கொஞ்சம் வதக்கி எடுக்கலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். பண்ண தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், கலந்த மிளகாத்தூள், குழம்பு தூள் 2 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனியா தூள் 1 டீஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயம், வெந்தய பவுடர் அது 1 கால் டீஸ்பூன். சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்ச கர்ணக்கிழங்கு சேனா போட்டுடலாம். ஒரு எலுமிச்ச அளவு புளி ஊற வச்சுருந்தேன், அது நம்ம இப்போ புழிஞ்சு இதில் ஊற்றலாம். இப்போ புளி போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி போட்டு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். மூடி எடுத்து நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் வெல்லம், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கர்ணக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, எண்ணெய் தெளிஞ்சு வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது சூடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கடாயில் வாழைக்காய் ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு தண்ணி போட்டு நம்ம வேக வைக்கலாம். மஞ்சத்தூள் போட்டோம், சால்ட்டு, கொஞ்சம் தண்ணி. இப்போ நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஃபுல்லாக நல்லா வேக வேண்டாம், உடையாமல் எடுத்துக்கலாம். வாழைக்காய் வெந்து தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா போடலாம். ஒரு 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து தனியா தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் கையிலேயே கட் பண்ணி போட்டுடலாம்.
சால்ட் வாழைக்காயே சால்ட் போட்டுறோம் இப்போ இந்த மிளகாய் மசாலைக்கு மட்டும் வேண்ட சால்ட் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா mix பண்ணி எடுத்துட்டு வாழைக்காய் அதிலே நல்லா பிரட்டி எடுத்து வறுத்தெடுக்கலாம் கொஞ்சம் தண்ணி போதும் தாளிச்சு போட்டா போதும் தண்ணி இப்போ இந்த வாழைக்காய் இந்த மசாலா நல்லா தேய்ச்சி வெச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு தோசை கல்லில எண்ணெய் ஊத்தி இருக்கேன் இப்போ நம்ம வாழைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு ஆவனா நம்ம திருப்பி போட்டு ரெண்டு சைடு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் மேல கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ எல்லாம் ஃப்ரை ஆயிச்சு நம்ம எடுத்துடலாம் குழம்பு கார குழம்பு ரெடி ஆயிடுது நம்ம வாழைக்காய் வறுவல் கூட ரெடி ஆயிடுச்சு